அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் அமைச்சர்களும் ஓமந்தூரார் நோக்கி படையெடுத்தனர். விசாரணையின் போது அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை துன்புறுத்தியதாக அமைச்சர்கள் குற்றஞ்சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. என்னால முடியல என்று காரிலேயே அழுது புரண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி கதறி துடித்த இந்த காட்சிகளும் அமைச்சர்களின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்து அமலாக்கத்துறை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற சிறிது நேரத்திலேயே திமுகவினர் மருத்துவமனையில் குவிய தொடங்கினர். காலை 10 மணியளவில் வீட்டிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு சென்று செந்தில் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்தார். முதலமைச்சருடன் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் சென்றிருந்தனர். முன்னதாக முக்கிய அமைச்சர்கள் தனித்தனியாகவும் செந்தில் பாலாஜியை சந்தித்து பேசினர். அமைச்சர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக வீட்டுக்கே வந்த திமுக எம்பி என்ஆர் இளங்கோ மருத்துவமனைக்கும் நேரில் சென்றார். அப்போது செந்தில் பாலாஜி எந்த புகாரில் கைதானார் என்ற தகவலை அமலாக்கத்துறை கொடுக்கவே இல்லை என குற்றம் சாட்டினார். யாரும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க, இடிலையும் சொல்லல, அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது இன்னும் தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் யாருக்குமே வழக்கறிஞர்களா கேட்டவங்க அவங்க பதில் சொல்லல. என்ன மனநிலையில சார் இருக்காங்க அவங்க, அவங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியல, அவங்க பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 2 முறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து பேசினார். செந்தில் பாலாஜியை கைது செய்த காரணத்தை தெரிவிக்காதது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் என்றதோடு திமுக அமைச்சர் என்பதாலேயே செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டிருப்பதாக புகார் கூறினார். இங்கே இன்றைக்கு வந்து ஒரு அமைச்சர் இன்றைக்கு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக விசாரிக்கிறோம், எதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறோம், இங்கே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அழைத்து வரப்பட்டிருக்கிறாரா, எதற்காக ஐசியூவில் வைத்திருக்கிறோம், இதையெல்லாம் அவர்கள் இன்றைக்கு தெரிவிக்க தவறி இருக்கிறார்கள். என்ன இதெல்லாம் முழுக்க முழுக்க மனித உரிமையை மீறிய செயல். நள்ளிரவில் ஒருவர் பழிவாங்கப்பட்டிருக்கார், திமுக அமைச்சருங்கிற காரணத்தில் தான் அவர் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து இரவோடு இரவாக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாஜகவின் உருட்டல் மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது என பதிலளித்தார். சட்டப்படியும் சந்திப்போம், பாரதிய ஜனதா அரசுடைய ஒன்றிய அரசுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கு. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி மயக்க நிலையில் இருந்தார் எனவும் பெயரை சொல்லி அழைத்த போது சுயநினைவின்றி கண் விழித்து கூட பார்க்க முடியாமல் இருந்தார் எனவும் கூறி பகீர் கிளப்பினார். அத்தோடு செந்தில் பாலாஜியின் காது பக்கம் வீக்கம் இருந்தது என்ற சேகர் பாபு, செந்தில் பாலாஜி விசாரணையின் போது துன்புறுத்தப்பட்டதற்கு இவையெல்லாம் அடையாளம் எனவும் பரபரப்பு குற்றம் சாட்டினார். ஐசி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவரை நாங்கள் சென்று பார்த்தபோது அவர் மயங்கிய நிலையிலே இருந்தார். தொடர்ந்து அவர் பெயரை சொல்லி அழைத்த போது கூட சுய நினைவின்றி காணப்பட்டார். காது பக்கத்தில் வீக்கம் இருந்தது. முழுவதுமாக அப்சர்வேஷன் தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். எடுக்கப்பட்ட இசிஜியில் வேரியேஷன் காட்டுவதாக மருத்துவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவர் துன்புறுத்தப்பட்டிருப்பதற்கு இவைகள் எல்லாம் அடையாளமாக காணப்படுகின்றது. மருத்துவமனையிலேயே 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து செந்தில் பாலாஜியை சந்தித்து பேசினார் அமைச்சர் கே என் நேரு.
செந்தில் பாலாஜியால் பேச முடியவில்லை என்ற கே என் நேரு நெஞ்சுவலியால் சிரமப்படுவதாக கூறினார். அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை தாக்கினார்களா என்ற கேள்விக்கு அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என பதிலளித்தார் கே என் நேரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, நெஞ்சு வலியில படுத்திருக்காரு, அதனால பேச முடியல. ஒண்ணு நெஞ்சு வலியில படுத்திருக்காரு கேட்டா எதுவும், அவரால் ரொம்ப சிரமமா இருக்காரு. அதான் விஷயம். அனைத்து மருத்துவர்கள் அங்க இருக்கிறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்டர் அங்க இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. பேச முடியல அவரால், நெஞ்சு வலியில சிரமமா இருக்காரு. இல்ல பேச முடியல, சிரமத்துல இருக்காரு. அதான் இதேபோன்று அமைச்சர்கள் பொன்முடி, ஐ பெரியசாமி, காந்தி, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என திமுகவின் முக்கிய பட்டாளமே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் முகாமிட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மருத்துவமனைக்கு புறப்படுவதற்கு முன்பாக ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் தலைமை செயலகத்திலும் மீட்டிங் நடத்தினார்.